ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபுல் டே சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து நைட்டு வந்து நைட் வரைக்கும் நான் என்ன குக் பண்ணேன், பசங்க என்ன பண்ணாங்க, இதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சண்டே நாளே வந்து பொதுவாக வந்து நல்லா தூங்கிடுவோம் காலையில். எங்கேயாச்சும் போகணுன்னா தான் சீக்கிரம் எழுந்திரிப்போம். ஸோ வந்து 8:30 ஆயிடுச்சு எழுந்திரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து பால் இதெல்லாம் எதுவுமே பசங்களுக்கு கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான். நான் வந்து சண்டே சரனாலே மேக்ஸிமம் வந்து ஆப்பம் தான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வீட்டில் இருக்கிறப்ப பொறுமையாக சாப்பிடுவாங்க, இவங்களும் அப்போ தான் வந்து பொறுமையாக சாப்பிடுவாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் ஆப்பம் தான் இருக்கும். காலையில் வந்து அஸ் யூஷுவல் ஆப்பம் தான். மதியானத்துக்கு வந்து காலையில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நெஞ்செலும்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு இடையில வந்து சூப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே காலையிலே வந்து, இப்போ தான் 10:00 ஆயிடுச்சு, அதனால் வந்து அதை குக்கரில் வச்சுட்டேன். முன்னாடியே வச்சுட்டா எப்போ இடையில கொடுக்கலாமோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து அப்போ சாப்பிட்றேன்னா, ஸோ அவனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். தம்பிக்கு வந்து ஆப்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல், திருப்பி வந்து என்கிட்ட கேட்டான். சில டைம் வந்து ரொம்ப வந்து கம்பல் பண்ணணும், சில டைம் சாப்பிட மாட்டான், சில டைம் இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்பான். அவனுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நானும் எனக்கும் ஊற்றிட்டு வந்து உட்காந்துட்டேன். கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பசங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க வீட்லேயே, ஏதோ சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. வீட்டிலே விளாண்டு வந்து ரெண்டு பேருக்கும் போர் அடிச்சிருச்சு, சரி பார்க் அழைச்சிட்டு போவான்னு கேட்டாங்க. சரி அழைச்சிட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கவும் பசங்க பார்க்குக்கு ஜாலியாக கிளம்பிடுச்சுங்க. மற்ற நாளில் வந்து நான் பெருசாக அழைச்சிட்டு போக மாட்டேன், லீவ் நாளில் தான் வந்து போகுங்க பசங்க, அதனால் வந்து ஜாலியாக கிளம்பிடுச்சுங்க. பார்க்கில் வந்து முடிஞ்சால் அவங்க எடுக்கிறேன்னாங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, அதையும் சேர்த்து தான் போடுறேன். பார்க் வந்து இங்கே வந்து நல்லாவே கொஞ்சம் விளாட்ற அளவுக்கு சில இதெல்லாம் இருக்கும், ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. அதே மாதிரி நல்லா வாக்கிங் போகலாம், அதுக்கும் இருக்கும். ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வந்து கிட்ஸ் விளாட்றதுக்கு சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க் போயிட்டு பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி இங்கே பார்க் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க வந்து அங்கேயே தங்கியிருப்பாங்க. பார்க் வந்து அப்பப்போ வந்து நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தம்பி வந்து நல்லா விளையாடிட்டு டயர்டாகி வந்துட்டான். ஸோ வந்து இந்த சூப்புக்கு இது பண்ணி வச்சுருந்தால அது வந்து வெறும் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மட்டும்தான் வேக வச்சுருந்தேன், அதனால் வந்து அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சோண்டு தக்காளி பெப்பர் ஜீரகம் வந்து இடித்து போட்டு லைட்டாக கொதி விட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன், குடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து சாதம் வச்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து கோலா மட்டன் கோலா உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். இது ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நான் இப்போ செய்ய போகிறது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கூட பாருங்கள், அதோடய லிங்க் வந்து நான் மேலே கார்ட்டில் தரேன். மட்டன் வந்து இந்த மாதிரி கொத்தி கேட்டால் கொத்தி கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம மிக்சியில் எப்போதுமே போட்டு அடிச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் இந்த மாதிரி போட்டு அடிச்சுக்கோங்க, ஜாரில் போட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். இதை வந்து ஓரளவு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து இதிலே கொஞ்சம் போட்டுப்போம். இதிலே போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து இது மாதிரி அடிச்சுப்போம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நான். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் போட்டுப்போம். என்னோட மிளகாய் வந்து சின்ன மிளகாய், அதனால் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் ஒரு 4 தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா குழம்புலேயும் வேறு நம்ம மிளகாத்தூள்லாம் போடுவோம், அதனால் வந்து ஒரு 4 மிளகாய் போட்டுக்கிட்டால் போதும். பொட்டுக்கல வந்து எப்போதும் நிறையா பவுட்ரு பண்ணிடாதீங்க, நிறையா போடுறப்ப உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி உப்பி, அதில் வந்து நம்ம இந்த மட்டன் கோலா அந்த இது சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, பருப்பு உருண்டை சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து ஓரளவு நீங்கள் எடுத்துக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அதில் நம்ம கொட்டிடுவோம். கொட்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம்.
மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அது. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து ரைஸ்க்கு வந்து தண்ணி போட்டிருந்தது வந்து சுற்றுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அரிசி போட்டுறேன். பக்கத்தில் வந்து கோலா உருண்டைக்கு வந்து தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். இட்லி பானையில் தான் நான் எப்போதும் வேக வைப்பேன். அதனால் வந்து அதில் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். அது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம உருண்டையும் பிடிச்சிடலாம். அதுலேயும் நான் துணியும் போட்டுருவேன். துணி வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு புளிஞ்சிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அது உள்ளே துணியும் போட்டாச்சு. அதுக்குள்ளே இந்த கோலா உருண்டைக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை அரிஞ்சிருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா வந்து வெங்காயம் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் மிங்கிளாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அடுப்பு வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பர்னர் வந்து அந்த இதோட செட் ஆக மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து லைட்டாக இதாகவும் கீழெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டப் டப்னு அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு அடுப்பு வந்து அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நானும் சேஞ்ச் பண்ணணுன்ட்டு இருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பாலாக ரொம்ப பெருசாக உருட்டினீங்கன்னா வந்து நல்லா இருக்காது. குழம்புல போடுறப்ப அந்த மசாலாலாம் ரொம்ப இறங்கியிருக்காது. அதனால் வந்து மீடியம் சைஸில் நீங்கள் உருட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த குழம்புல போடுறப்ப அந்த மசாலா அந்த டேஸ்ட்லாம் அது உள்ளே இறங்கி டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எப்போதுமே வந்து ஒரு மீடியம் சைஸ் ஓரளவு கொஞ்சம் சின்னதாகவே உருட்டிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இந்தளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் மட்டும் உருட்டினா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து பண்ணனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிட்டோம். இது குக் ஆகிறது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வெந்த பிறகு வந்து உங்களுக்கே வந்து ஆவி வரும், அப்போவே தெரியும். ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லாவே வரும். அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு 15-20 minutes இருந்தாலே போதும், ஓரளவு அந்த குக் ஆயிரும். உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த ஸ்மெல்லு. இது நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து அரிஞ்சுப்போம் அது குக் ஆகிறதுக்குள்ளே. குழம்புல ஊற்றுறதுக்கு அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பாதி வெங்காயமும் ஒரு பாதி தக்காளியும் வந்து ஜாரில் அப்படியே அரைஞ்சி போட்டுக்கிறேன். அது வந்து குழம்புல அரைச்சி ஊற்றுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் வந்து அதையும் சைட் பை சைட் அப்படியே அரைஞ்சி போட்டுட்டேன். இது காய்கறிலாம் அரைஞ்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் வேறு ஒன்றும் நமக்கு தேவைப்படாது. அதுக்குள்ளே வந்து சரி, அது குக் ஆகிற வரைக்கும் வந்து வாட்டர்மெலன் இருந்துச்சு. சரி, கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். பசங்க வந்து வீட்டில் இருக்கிறப்ப நம்ம ஏதாச்சும் கொடுத்தாதான், தம்பி ஸ்கூல் போனான்னா ஒன்றுமே சாப்பிட மாட்டான். அதனால் வீட்டில் இருக்கிறப்ப ஏதாச்சும் கொடுக்க முடியுமான்னு பார்ப்பேன். சாதம் வந்து அதுக்குள்ளே வெந்துடுச்சு. சாதம் வந்து வடிச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த உருண்டை, கோலா உருண்டையும் வெந்துருச்சு. இந்த பாருங்க, நல்லா ஆவி வருது, ஸ்மெல்லும் நல்லா வருது. ஸோ வந்து அதையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து குழம்புக்கு வந்து, குழம்பு எப்போதுமே வந்து நான் மண்சட்டியில் தான் வைப்பேன். குழம்புக்கும் அந்த நெஞ்செலும்பு வந்து இருக்குதுல, அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரெண்டு பேன் ஒன்று போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் ரெண்டுத்துலேயும். இது வந்து நெஞ்செலும்பு இது பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். கருவேப்பிலையும் கூட இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இது நான் இதுலேயும் நல்லெண்ணெய் சூடாயிருச்சு. குழம்புக்கு வந்து பட்டை, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஒரே ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கிறேன். இது லைட்டாக பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுப்போம். அதில் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுட்டேன் குழம்புக்கு. இது வந்து அதுக்குள்ளே வந்து வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு.
நெஞ்செலும்பு கிரேவிக்கு. அதனால் அதில் கொஞ்சோண்டு தக்காளி போட்டுட்டேன், அதையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இதுவும் வெங்காயம் வந்து இப்போ குழம்புக்கு வந்து லைட்டாக வதங்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். ரெண்டுமே வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு வந்து ஒரு பாதி வெங்காயம் தக்காளி போட்டேன்ல ஜாரில், அதை வந்து அடித்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் கோலா உருண்டை வந்து உங்களுக்கு கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்குள்ளே வந்து இடையில வந்து நான் பாத்திரமும் ஃபுல்லாக வந்து கழுவி வச்சுட்டேன். நம்ம வந்து சைட் பை சைட் இதை பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், சமைச்சிட்டு போய் உட்காந்துடலாம். ஸோ வந்து வெங்காயம் அதில் வந்து ஓரளவு வதங்கிருச்சு குழம்புக்கு. இது வந்து தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சா வந்து நல்லா வந்து மசியணும் தக்காளி வந்து, அந்தளவுக்கு இதாகிற அளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுப்போம், அதுவும் வந்து நல்லா வதக்கி விட்டு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் ஆகட்டும். இப்போ இந்த நெஞ்செலும்பு கிரேவிக்கு வந்து இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுப்போம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் போட்டுப்போம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுப்போம். இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த இதில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை வந்து இதில் அப்படியே கொட்டிட வேண்டிதான். இப்போ இதை ஃபுல்லாக இதில் கொட்டிட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து மூடி வச்சுருவோம். இது வந்து அதிலே நல்லா குக் ஆகணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா குக் ஆகணும், அந்த தண்ணி சுண்ட அளவுக்கு குக் ஆகணும். அந்த மாதிரி குக் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ நமக்கு வந்து குழம்புக்கு வந்து வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி கொஞ்சோண்டு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி, அதையும் இதிலே ஊற்றி இதுவும் குக் ஆகட்டும். நம்ம ஊற்றிருக்க தக்காளி லைட்டாக வந்து அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக குக் ஆகட்டும். கொஞ்சோண்டு வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆன பிறகு இதில் வந்து மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துப்போம், ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் ஆகட்டும். நமக்கு அந்த நெஞ்செலும்பு கிரேவி வந்து நல்லா தண்ணி ட்ரை ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு, அதுவும் ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா குக் ஆகிருச்சு, உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கட்டும்ங்கிறதுனால நான் நிறையா தான் ஆட் பண்ணியிருப்பேன் தண்ணி. இந்த நெஞ்செலும்பு கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ இதில் வந்து நல்லா கொதி வந்த பிறகு, தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு கோலா உருண்டையை வந்து இதில் சேர்த்துருவோம். இது வந்து நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. லைட்டாக வந்து இந்த தண்ணி சொல்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து இந்த உருண்டையில் வந்து இந்த மசாலா எல்லாம் இறங்கி உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சைட் பை பாலும் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். நல்லா கொதிக்கிறப்ப அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் எப்போதுமே போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சொல்கிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. நான் வந்து நல்லா வந்து ஒரு 5-7 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இப்போ நமக்கு வந்து லஞ்சு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது நெஞ்செலும்பு கிரேவி, சாதமும் ரெடி ஆயிடுச்சு, சாதம் வடிச்சாச்சு. கோலா உருண்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. அவ்வளோதான், லஞ்ச் சாப்பிட வேண்டிதான்.
உங்களுக்கு வந்து திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட திக்காக விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் இந்த வெங்காயம் இந்த களிலாம் கூட அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் கூட திக்காக இருக்கும். இப்போ தான் எங்களோட லஞ்ச் போணுச்சு சண்டே. இல்லைனா கூட என்னோடய வீடியோ லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து வெறும் குழம்பு மட்டும் வீடியோ மட்டும்தான் போட்டிருப்பேன். அது நல்லா திக்காகவும் வச்சுருப்பேன். மதியம் சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு மூவி பார்த்துட்ருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து டைம் ஆச்சு. ஒரு 6:00 போல் மூவி போட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நைட்டு என்ன ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஆப்பமாகவே இருந்துச்சு. கோலா உருண்டை குழம்புக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஆப்பமாகவே ஊற்றி கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. எல்லாருமே வந்து ஆப்பம் ஊற்றி சாப்பிட்டுட்டோம். குழம்பு இருந்ததும் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. கிச்சனும் ஃபுல்லாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஜாமான் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சீக்கிரமாகவே முடிச்சுட்டு பேலன்ஸ் விட்ட மூவியை போய் கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.